ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி லைஃப் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டான முந்திரி மிளகு பொங்கல் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பச்சரிசி பாசிப்பருப்புங்க. இதில் ஒரு படி பச்சரிசிக்கு அரைப்படி பாசிப்பருப்பு எடுத்துருக்கங்க. உங்களுக்கு டம்ளர் கணக்கில் சொல்கிறேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதையே நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கங்க. 5 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கங்க. பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. மிளகு 1/2 கப்புங்க, முந்திரி 1/2 கப், கருவேப்பிலை 1 கொத்துங்க, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இப்போது தவாவை சூடு பண்ணிக்கலாம். சூடாயிருச்சுங்க. 1/4 கப் நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நெய் எவ்வளோ அதிகமாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 நல்லா காயட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு நல்லா பொரியட்டுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரியும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டாச்சுங்க. நம்ம பொங்கல் கலர் வரக்காக 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முந்திரி நெய்யில் நல்லா வறுபட்டுறணுங்க. அப்படின்னா தான் நம்ம பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சாப்பாடு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம வணக்கி வச்சுருக்கிற முந்திரி மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சாப்பாடு வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி வேகாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க. பாருங்கள், இந்த கீ எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க சட்டுன்னு நம்மளோட முந்திரி மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த முந்திரி மிளகு பொங்கலை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் திருமதி லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.